ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் லாக்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல வந்து வாழைப்பழம் தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த பழம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அஞ்சு வாழைப்பழங்கள் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு பிரெட் துண்டுகளை இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும் ஸோ உங்க இனிப்புக்கு தகுந்த பழம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ இப்போ அவ்வளோதான் எல்லா பொருளுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து கையால் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க வாழைப்பழம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கையால் தான் மசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கையாலேயே வந்து நல்லா இது மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது ஸோ அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகிடக்கூடாது ஸோ இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து காய வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அப்பம் பேட்டரை இது மாதிரி குளிக்கரண்டியால் எடுத்து அப்படியே வந்து எண்ணெயில் ஊற்றிக்க வேண்டியது தான் உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய சைஸில் ஊற்றிக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்ன சைஸில் ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ எல்லா மாவியுமே வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த அப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு சைடு வந்து அப்பம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இல்லைனா வந்து கலாண்டு வந்துடும் இப்போ எல்லா அப்பத்தையும் வந்து திருப்பி போட்டாச்சு திரும்பவும் வந்து ஒரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டு இதை மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே பொறிக்கக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சு போயிடும் கருத்தா மாதிரி போயிடும் ஸோ இப்போயே வந்து எடுத்துருங்க நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் வந்து கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் ஸோ இப்போ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்வீட் அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஈஸியாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் இந்த வாழைப்பழம் அப்பம் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உளு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ற வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்